இதுதான் உண்மையான ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுக்கும் கரூர் தேவருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த 1000 வருஷம் பழமையான ஓவியங்கள்லாம் இன்னும் இருக்குன்னு இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இருக்குன்னு சொல்கிறத விட இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் ஆதாரம் நிறையா சொல்லணும். உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதான், ஆனால் மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை மறைய விடக்கூடாது. இந்த காணொளி ஆண்டவன் தமிழன் திரைப்படத்திற்கான ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாகும். இந்த பதிவில் சோழர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் ஆராய்ச்சியாளர்களின் உதவியோடு கல்வெட்டுகள், செப்பேடுகள் மற்றும் நேரடி ஆதாரங்களை கொண்டுள்ளது. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. போன 2 வீடியோக்கும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ராஜராஜ சோழன் எப்படி இறந்தாரு, ஆதித்த கரிகாலன் எப்படி இறந்தாரு, இந்த 2 வீடியோக்கும் லிங்க் கீழே கொடுக்குறோம், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ஆராய்ச்சி சம்மந்தமாக வீடியோ போட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போடுறதில்ல, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. அந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதை பற்றி நாம் கடைசியாக பேசுவோம். ராஜராஜ சோழன் முகம் எப்படி இருக்கும், அவரை பற்றி படிச்சிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இவ்வளோ பெரிய ஆளை நம்ம பார்க்கணுமே நினச்சிருப்போம். ஆனால் அவரோட முகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்குற அவரோட உருவங்கள் எல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடந்த 100 வருடங்களுக்குள்ள உருவாக்கப்பட்ட எந்த உருவமும் துல்லியமானது கிடையாது. அப்போது அவரோட முகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால், இருக்குது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆனால் அவரோட உருவத்தை பற்றி வழக்கம் போல் வதந்திகள் தான் அதிகம் பரவிட்டு இருக்கு. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை என்னென்ன விதமாக சொல்கிறாங்க? 1, கரூராரோட ராஜராஜ சோழன் நிற்கிற ஒரு ஓவியம். 2, பெரிய கோயிலுக்கு வெளியில் இருக்கிற ராஜராஜ சோழனோட சிலை தான் அவரோட உண்மையான உருவம் அப்படின்னு. 3, ராஜராஜ சோழனோட உருவத்தை பற்றி நிறைய கற்பனைகள். இதில் எது உண்மை? எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறோன்னு கேட்குறீங்களா? கரூராருடன் ராஜராஜ சோழன் இருக்கும் ஓவியம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்க 2 பேரில் ஒருத்தர் கரூராரனும் இன்னொருத்தர் ராஜராஜ சோழனும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய தனியார் தொலைக்காட்சி பெரிய கோயிலை பற்றி ஒளிபரப்பப்பட்ட ஆவணப்படத்துலையும் அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தவறு. அப்போ இந்த 2 பேரும் யார்? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓவியங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதாவது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நாம் போய் வணங்குற கருவறையை சுற்றி 2 சுற்றுச்சுவர் இருக்குது. அதாவது கருவறைக்கும் வெளிப்புறச்சுவருக்கும் நடுப்புற ஒரு சுற்றறை இருக்குது. அதுதான் சாந்தாரம்னு சொல்லப்படுற அமைப்பு. அங்கே தான் 1000 வருஷம் பழமையான சோழர்கால ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. அந்த மொத்த ஓவியங்களில் ஒரு தொகுதி தான் இந்த சாந்தாரத்தில் வடக்குப்புறத்தில் இருக்க ஓவியம். இவங்க 2 பேரும் ராஜராஜ சோழனும் கரூர் தேவரும் இல்லை. ஏன்னா இது 2 பேர் மட்டும் இருக்கிற ஓவியம் இல்லை, மொத்தம் 4 பேர் நிற்கிற ஓவியம். இதுதான் இந்த ஓவியத்தோட முழு தொகுப்பு. இந்த 4 பேரும் யாருங்கிறத இவங்களை உத்து கவனித்தாலே தெரிஞ்சிடும். நீண்ட செவிகள், எளிமையான கழுத்தணிகள், வலது தோல் இருந்து கீழே இறங்குற உருத்திரியம்னு சொல்கிற யோகப்பட்டமும் போட்டிருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, இதில் 2 பேரோட கைவிரல்கள் யோக நிலையை காட்டும் ஜின்முத்திர மாதிரி ஒரு மலரை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு கையில் ஜலகண்டி வச்சுருக்காங்க. மற்ற 2 பேரும் கைகளை தூக்கி வணங்குற மாதிரி காட்சியை வரைஞ்சிருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, இந்த 4 பேரும் ஜடாமுடியோடு இருக்காங்க. இதில் 3 பேர் வயதாகி தாடி மீசையோடவும் ஒருத்தர் பாலரூபத்தில் தாடி மீசையும் இல்லாமலும் இருக்கார். குறிப்பாக நாங்கள் சொன்ன தோற்றங்கள் எதுவுமே மன்னருக்கான தோற்றங்கள் இல்லை. அதே மாதிரி எல்லா சிற்ப நூல்களும் மன்னருக்கான உருவத்தை காட்டுறப்போ ஜடாமகுடத்தோடு காட்டக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த 4 பேரும் யார்? இவங்க 4 பேரும் சனகாதி முனிவர்கள். எப்படின்னா, மூர்த்தி தியானம்ங்கிற நூல் சனகாதி முனிவர்களை பற்றி சொல்கிறப்போ சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற 3 பேரும் வயதானவர்களாகவும் சனகர் பால ரூபத்தை உடையவரும் சொல்லுது. இந்த 4 பேரும் சனகாதி முனிவர்கள் தான்னு தெளிவாக தெரியுது. இதில் 2 பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ராஜராஜ சோழனும் இன்னொருத்தர் கரூர் தேவர்னு சொல்கிறது தவறு. அதே மாதிரி இந்த ஓவியம் எங்கே இருக்குன்னா, வடமேற்கு உச்சுவரில் 2 ஆடல் மகளிரோட ஓவியத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல தான் அதை வரைஞ்சிருக்காங்க. ஒரு அரசரோட ஓவியம்னா அதுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்காமல் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் ஆடல் மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக வரைஞ்சிருக்காங்க. சரி, மறுபடியும் இந்த 2 பேருக்கே வருவோம். இவங்க 2 பேரும் ராஜராஜ சோழனும் கரூர் தேவரும் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு வலுவான ஆதாரமும் இருக்குது. முதல்ல ராஜராஜ சோழனுக்கும் கரூர் தேவருக்கும் சம்மந்தமே இல்லை. இதை கேட்குறப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அதான் உண்மை. தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டில் கோயிலுக்காக பங்காற்றின எல்லாரோட பேரும் இருக்குது. தலைமை பொறியாளர்லேருந்து கடைசி ஊழியர்கள், அவங்களுக்கு உதவி செஞ்ச முடிவெற்றவங்க, சலவை தொழிலாளர்கள்னு எல்லாரோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 1000கணக்கான பேர்களில் கரூராரோட பேர் எங்கேயுமே இல்லை. அப்போது ராஜராஜ சோழனோட குரு கரூரார் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம்.
ராஜராஜ சோழனோட குரு சர்வசிவ பண்டிதர் தான்னு தஞ்சை கோவில் கல்வெட்டுகள் தெளிவாக சொல்லுது. சில பேர் கரூரார் தான் தஞ்சை பெரிய கோயிலோட இன்ஜினியர்னு சொல்கிறாங்க, அதுவும் தவறு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ பெருந்தச்சன்னு சொல்கிற குஞ்சரமல்லன் தான் தலைமை பொறியாளர். அப்போது கரூரார்னு ஒருத்தர் இல்லவே இல்லையானா இருந்தார், ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் இல்லை. ராஜேந்திர சோழன் காலத்திலேயோ அதுக்கப்புறம் இந்த சோழ அரசர்கள் யாராவது ஒருத்தர் காலத்திலேயோ வாழ்ந்திருக்கலாம். இதுக்கு ஆதாரம் என்னென்னா கரூரார் எழுதின பாடலே அது இருக்குது. கரூரார் எழுதின 9 திருமுறை திருவிசைப்பால தஞ்சை பெரிய கோயிலுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் பதிகம் பாடியிருக்காரு. அதில் தஞ்சை நகரத்தை பற்றி குறிப்பிடும்போது மரிதிரை வடவாற்றிடு புனல் மதிகில்வாள் முதலைன்னு அந்த பாடலில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா சோழர்களோட கோட்டையும் அகலியும் வடவாறு வரைக்கும் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நாம் பார்க்குற நாயக்கர்கால கோட்டையும் அகலியும் வடவாறு வரைக்கும் இல்லை, அதனால இவர் காலத்தால் பிற்பட்டவர் இல்லைன்னும் சோழர் காலத்தில் வாழ்ந்திருக்கலான்னு தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் 16 நூற்றாண்டில் கரூரார் புராணம் கரூர் மான்மியம்ங்கிற நூலில் இவரை பற்றி கற்பனையும் கலந்து எழுதியிருக்காங்க. பெரிய கோயிலில் இருக்க கரூரார் கோயில் கூட 20 நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான். இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்கன்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறத விட இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் ஆதாரம் நிறையா சொல்லணும். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு வெளியே உள்ள சோழன் சிலை. இந்த சிலையை எல்லோரும் பார்த்துருப்போம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வெளியில் இருக்கிற ராஜராஜ சோழனோட சிலை தான் இது. அப்போது இது அவரோட உண்மையான உருவம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிலையை எந்த உருவத்தை அடிப்படையாக வச்சு செஞ்சது அப்படின்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கோடி காவல்ங்கிற ஊரில் திருக்கோடீஸ்வரர் கோயிலில் ராஜராஜ சோழனோட உறுதி செய்யப்பட்ட முழு உருவ சிற்பம் இருக்குது. இதை இப்போ எல்லாரும் யமதர்மன் நினச்சி வணங்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ரெண்டாவது, நாங்கள் ஏற்கனவே சொன்ன சனகாதி முனிவர் ஒருத்தரோட ஓவியத்திலிருந்தும் குறிப்புகள் எடுத்திருக்காங்க. இதுக்கு ஆதாரம் இது மூணுல இருக்கிற ஒற்றுமையை பாருங்கள். முதல்ல சனகாதி முனிவரை அடிப்படையாக வச்சு வரைஞ்ச ஒரு ஓவியம். இதில் இருக்கிற ஜடாமுடியையும் கழுத்தில் அழிஞ்சிருக்க அணிகலனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய குறிப்புகள் இதிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. இது தப்பு கிடையாது, தவறு. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இதுதான் ராஜராஜ சோழன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்கிறதுக்கு திருக்கோடி காவல் கோயிலிருந்தும் ஒரு சில குறிப்புகள் எடுத்திருக்காங்க. இது ரெண்டுலேயும் முகாமைப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இந்த சிலையை செஞ்சாங்க. இது 1972 அப்போ இருந்த தமிழக முதலமைச்சரால் நிறுவப்பட்டது. இதை வணங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா திருவள்ளுவருக்கு எப்படி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை நம்ம உண்மையான சிலைகள் ஓவியங்களுக்கும் நாம் கொடுக்கணும். இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா திருக்கோடி காவலுக்கு நாங்கள் போயிருந்தப்போ அங்கே ராஜராஜ சோழனோட சிலையை எல்லோரும் யமதர்மன்னும் அதுக்கு பக்கத்தில் இருந்த 3 குலோத்துங்க சோழனோட சிலையை எல்லோரும் சித்திரகுப்தன் அப்படின்னு நினச்சி வணங்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் அதான் எழுதிருந்துச்சு. இது யமதர்மன் இல்லைங்கிறத நம்ம ஓரளவு யோசிச்சாலே தெரிஞ்சிடும். கையில் கதையும் இல்லை, அவரோட வாகனமான எருமையும் இல்லை. இதுவே போதும் அவர் யமன் இல்லை அப்படிங்கிறதுக்கு. சரி, இவர் யமதர்மன் இல்லைங்கிறத சொல்லியாச்சு. இது ராஜராஜ சோழன் தான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இவரோட தலையில் பார்த்தீங்கன்னா 2 பாதங்கள் இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா சிவனோட பாதத்தை தன்னோட தலையில் வச்சு வணங்குற சிவபாத சேகரனை தான் குறிக்குது. அது வேற யாரும் இல்லை, ராஜராஜ சோழன் தான். இது அவரோட உறுதி செய்யப்பட்ட ஒரு சிலை தான். ராஜராஜ சோழன் உருவம் பற்றிய அதீத கற்பனைகள். அவர் வந்து 7 உயரம், அவரோட வாலே 14 இருக்கும், அவரும் ஒரு பெரிய உடலமைப்போடு இருப்பார்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கற்பனை இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் நாம் கற்பனை பண்ண மாதிரிலாம் அவர் இல்லை. இது வரைக்கும் கிடச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்குறப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சராசரி ஆளை போல தான் அவரோட உருவமும் காட்டப்பட்டிருக்கு. நாம தான் அவரை ரொம்ப பிரம்மாண்டமான உருவத்தில் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவர் மனதளவுலையும் திறமையிலையும் ஒரு சராசரி ஆள் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் அவரோட வாலே 7 இருக்கும், 14 இருக்கும், இப்போ உள்ள 2-3 பேர் சேர்ந்தால் தான் அதை தூக்கவே முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 7 14 இருந்தால் அது வாலே இல்லை, ஈட்டி. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, சொன்னால் சிரிப்பு தான் வரும், அதனால் போதும். உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு தமிழர்களோட உண்மையான பெருமையே இருக்குது. அதை சொன்னாலே போதும். இதில் இன்னும் பெருமையாக சொல்கிறோன்னு சிலர் கற்பனையும் கலந்து சொல்கிறதுனால தான் இப்போ நாம் உண்மையே சொன்னாலோ சிலர் ஏற்றுக்க மாட்டுறாங்க. ராஜராஜ சோழனின் முகம். அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட முகம் எப்படி இருக்குங்கிற கேள்வி எங்களுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் எப்படி பார்க்குறது, 1000 முன்னாடி வாழ்ந்த இவ்வளோ பெரிய ஆளோட முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினச்சோம். தடயங்கள்லாம் இருந்தாலும் அழிஞ்சிருக்கும்னு நினச்சோம். ஆனால் அழியலை, இருக்குது அந்த ஓவியங்கள்லாம். அவரோட முகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சப்போ நாங்கள் முதல்ல போய் பார்த்தது அவரோட சிலைகளை தான். குறிப்பிட்டு சொல்லணுன்னா
திருக்கோடி காவலில் இருக்கிற ராஜராஜ சோழனோட சிலை, உடையாளூர் கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற சிவபாத சேகரனோட சிலை, இப்போ மீட்டு கொண்டு வரப்பட்ட ராஜராஜ சோழனோட சிலை, இது எல்லாமே ராஜராஜ சோழன் இறப்புக்கு அப்புறமாவோ இல்லை இன்னும் காலத்தால் பிற்பட்டவையாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சிலைகளுக்கும் பல ஒற்றுமைகளும் சில வேறுபாடுகளும் இருந்துச்சு. அதே மாதிரி உலோக சிலைகள்லாம் செய்யணும்னா இப்படி தான் செய்யணும்னு ஒரு மரபு இருக்குது. அதனால் அவர் வாழ்ந்த காலத்திலே எதுவும் ஆதாரம் கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு சோழர் கால ஓவியங்கள் மேலே கவனம் திரும்பினுச்சு. இந்த ஓவியங்கள்லாம் கண்டுபிடிச்சி 91 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோழர் கால ஓவியங்களே இல்லை, சோழர்களுக்கு ஓவியங்கள் மேலே ஆர்வமே இல்லைன்னா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 1000 வருஷம் பழமையான ஓவியங்கள்லாம் இன்னும் இருக்குதுன்னு இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பழமையான ஓவியங்களில் தான் ராஜராஜ சோழனோட உண்மையான முகமும் வரையப்பட்டிருக்கு. இதுதான் அந்த சோழர் கால ஓவியங்களோட ஒரு தொகுப்பு. இதில் தான் அவர் இருக்கார். இதுதான் உண்மையான ராஜராஜ சோழன். இந்த ஓவியம் எங்கே இருக்குன்னா தஞ்சை பெரிய கோயில் கருவறையை சுற்றி உள்ள சாந்தார அமைப்போட மேற்கு பக்கத்தில் சந்தியா நிறுத்த மூர்த்திக்கு வலது பக்கம்தான் இருக்குது. இந்த ஓவியத்தில் என்ன காட்சி காட்டப்பட்டிருக்குன்னா ராஜராஜ சோழனும் அவரோட மனைவிகளில் 3 பேரும் தில்லை நடராஜரை வணங்குற காட்சி தான் அது. அதில் ராஜராஜ சோழன் பெரிய கொண்டை தாடி மீசையோட மேல் சட்டை அணியாமல் இடுப்பாடை கொஞ்சம் அணிகலனோட எளிமையாக சாமியை வணங்குற மாதிரி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஓவியம் இன்னும் ஒரு சில சிற்பங்கள்லாம் மரியாதையோட தான் ஒரு அரசன்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எளிமையாக தான் காட்டப்பட்டிருக்காரு. அப்படி தான் உண்மையாகவே அவர் இருந்திருக்காரு. சரி, இந்த ஓவியங்கள்லாம் அவரோட காலத்திலேயே அவர் இருக்கும் போதே வரையப்பட்டதானான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஆதாரமும் அந்த ஓவியங்களில் ஒன்றிலே இருக்குது. அந்த ஓவியம் எங்கே இருக்குன்னா சந்தியா நிறுத்த மூர்த்திக்கு இடது பக்கத்தில் தான் இருக்குது. அதில் நாயன்மார்களில் ஒருத்தரான சுந்தரரோட வரலாறு காட்டப்பட்டிருக்கு. அதில் சுந்தரருக்கு திருமணம் நடக்கிறப்போ சிவபெருமான் ஒரு வயதான மன்றாடி ரூபத்தில் வந்து சுந்தரர் தனக்கு அடிமைன்னு ஓலை சாசனத்தை காட்டி அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துகிற காட்சி வரையப்பட்டிருக்கு. அதில் வயதான ரூபத்தில் வர சிவபெருமானோட ஒரு கையில் கொடையும் இன்னொரு கையில் ஓலையை காட்டுற மாதிரியும் வரையப்பட்டிருக்கு. அவர் கையில் இருக்க ஓலையை நுணுக்கமாக பார்த்தா அதில் இப்படி அறிவன் இதற்கு இவை எண்ணெழுத்து அப்படிங்கிற சொற்றொடர் எழுதப்பட்டிருக்கு. அதில் எழுதியிருக்க அந்த எழுத்துக்கள் எல்லாம் ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்தது தான். இது கிபி 1010 கோயில் கட்டி முடிக்கப்பட்ட அதே ஆண்டில் வரையப்பட்ட ஓவியங்கள் தான்னு உறுதியாக தெரியுது. இதை தான் தொழில் துறை ஆவணமும் சொல்லுது. இந்த ஓவியங்களை கண்டுபிடிச்ச திரு எஸ்கே கோவிந்தசாமி அவர்களும் வரலாற்று ஆய்வாளரான திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்களும் உறுதி செஞ்சுருக்காங்க. சரி, இந்த ஓவியங்கள் எல்லாம் ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்தது தான்னு உறுதியாக தெரியுது. இதில் இருக்கிற மாதிரி தான் அவரோட முகம் இருக்கும்னு எப்படி அடித்து சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்வி எங்கள் மனசுலையும் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஓவியத்தில் இருக்க முகம் மாதிரியே இன்னொரு ஓவியமான சுந்தரர் கைலாயம் செல்கிற காட்சியில் இருக்கிற சுந்தரருக்கும் இருக்குது. இந்த ஆதாரங்கள்லாம் நாங்கள் தேடுறப்போ ஓவியர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஓவியத்தில் சில முகங்கள்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, அதில் ராஜராஜ சோழனோட முகம் மட்டும் எப்படி அச்சசலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சந்தேகம் எங்களுக்கும் வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் ஒரு விஷயத்தை யோசித்தோம். இந்த ஓவியம் எதுக்காக வரையப்பட்டது? ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறதுக்காக வரையப்பட்ட ஒரு ஓவியம். ஒரு பதிவுன்னா அது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, அதில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கிறது தான் பதிவு. இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜர் கோயிலில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை தெளிவாக காட்டியிருக்காங்க. இதில் ராஜராஜ சோழனும் அவரோட 3 மனைவியர்களும் சிற்றம்பல மேடையில் நின்று நடராஜரை வணங்குற மாதிரி காட்சி பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னா உங்களை ஒருத்தர்கிட்ட ஒரு ஓவியமாக வரைய சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவர் அதில் என்ன மாறுதல் வேணாலும் செஞ்சு வரையலாம். உங்கள் நிறத்தை அவர் மாற்றலாம், உங்களோட உருவம், உங்களோட உயரம் எதை வேணாலும் அவர் மாற்றி வரையலாம். ஆனால் உங்களோட முகத்தை மாற்றினா அது உங்களோட ஓவியமே கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பேரரசர் தில்லை நடராஜரை வணங்குற காட்சி வரையப்பட்டிருக்கு. அதில் கற்பனையாவோ இல்லை வேற ஒருத்தர் முகத்தையோ வரைஞ்சால் அது அவரோட ஓவியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு எப்போ நடந்ததாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த ஓவியம் ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கும் போதே வரையப்பட்டது. அவர் உயிரோடு இருக்கும் போதே வரையப்பட்ட ஓவியத்தில் ஏன் இவங்க கற்பனையாவோ இல்லை வேற ஒருத்தர் முகத்தையோ வரையணும்? இன்னும் இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதுக்கும் ஆதாரம் இருக்குது. அதுதான் தில்லை நடராஜர் இருக்கிற பொன்னம்பலம்.
அது 1000 வருஷத்துக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்துக்கே அவ்வளோ முக்கியத்துவம்னா கண்டிப்பாக அவரோட முகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த சுந்தரரோட முகம் ஏன் இதோட ஒத்து போகுதுன்னா, நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஓவியத்தோட முழு தொகுப்பை பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். இதில் இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, ஆடல் மகளிர்கள் தயாராகிக்கிட்டே அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க, பொதுமக்கள், இதையும் தாண்டி கடைசியில் 2 காவலர்கள், இவ்வளோ பேரோட முகமும் இதில் இருக்குது. இதில் முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு மட்டும்தான் தனித்துவமான முகங்கள் கொடுத்துருக்காங்க. மற்ற சுற்றி இருக்க முகங்களையும் அவங்க நேரில் பார்க்காத முகங்களையும் கற்பனையாக தான் வரைஞ்சிருக்காங்க. ஆனாலும் சோழர்கால ஓவியர்கள்லாம் எந்தளவு திறமையானவங்களாக இருந்தாங்கன்னா, சோழர்கால ஓவியங்கள் எல்லாமே வெட்ரெஸ்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஓவிய வகை. அந்த ஓவியங்கள் எல்லாம் கருங்கல் சோர் மேலே தடிமனான சுண்ணாம்பு சாந்தை பூசி, அதுக்கு மேலே பல லேசான சுண்ணாம்பு கலவையை பூசி அந்த சுண்ணாம்பு சாந்தெல்லாம் காயறதுக்குள்ளே வரையணும். அப்போது அவங்க நேரில் பார்த்த ஒரு விஷயத்தையோ ஓவிய குடிப்பு எடுத்த ஒரு விஷயத்தையோ வேகமாக சுண்ணாம்பு சாந்த காயறதுக்குள்ளே வரைகிற திறமை உள்ளவங்களாக இருந்திருக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராஜராஜ சோழன் ஓவியங்கள் மேலேயும் ஆர்வமாக இருந்திருக்காரு. இது உக்கல்ங்கிற ஊரில் கிடச்ச கல்வெட்டுலேருந்து தெரிய வருது. அதில் என்ன இருக்குன்னா, ஸ்ரீ ராஜராஜ தேவர் பெரிய செண்டு வாயில் சித்திரக்கூடத்து தெற்கில் கல்லூரியில் எழுந்தருளிருந்து, ராஜராஜ சோழனோட அரண்மனையை ஒட்டி ஒரு பெரிய சித்திரக்கூடம் இருந்துச்சுன்னு இதுலேருந்து தெரிய வருது. அப்போது அவர் கண்டிப்பாக ஓவியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். அவரோட முகம் 100% இப்படி தான் இருந்திருக்கும்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் அதிகபட்சம் இப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, இப்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிறோன்னு சொன்ன சிவபாத சேகரனோட சிலையை பற்றி பார்ப்போம். இந்த சிலையை பார்க்க நாங்கள் திருக்கோடி காவல் போயிருந்தோம். அங்கே உள்ள எல்லாரும் அதை யமதர்மன்னு வணங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்களும் அது யமனாக இருக்குமோன்னு யோசித்தோம். ஆனால் யமனுக்கான தோற்றங்கள் அதில் எதுவுமே இல்லை, மாறா சிவபாத சேகரனோட தோற்றங்கள் தான் அதில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ராஜராஜ சோழனோட உறுதி செய்யப்பட்ட சிலை. அங்கே வந்தவங்கள்லாம் அதை யமதர்மன்னு சொல்லி ஒரு பயத்தோடு வணங்கிட்டு இருந்தாங்க. யமன் மேலே இவ்வளோ பயம் இருக்குங்கிறதே அன்னைக்கு தான் பார்த்தோம். இது அவங்க மேலே உள்ள தப்பு இல்லை, ஏன்னா அதில் அப்படி தான் எழுதியிருக்கு. இது சம்மந்தப்பட்ட ஊர்க்காரர்களோ அதிகாரிகளோ அதை பார்த்தீங்கன்னா மாற்ற பாருங்கள். நாங்களும் அதுக்கான முயற்சியை பண்ணுறோம். இது மாதிரி நம்ம நிறைய தெரியாமல் பண்ணுறோம். கற்பனையாக உருவாக்கப்பட்ட சிலைகள், ஓவியங்கள், தோற்றங்களுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை உண்மையான சிலைகள் ஓவியங்களுக்கும் நாம் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால் இந்த சிலைகள், ஓவியங்கள், உண்மையான தோற்றத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதான், ஆனால் மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை மறைய விடக்கூடாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் எங்களை பற்றி சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு என்னாச்சு, ஏன் வீடியோ போடுறதில்ல, எதுவும் பிரச்சனையா, இந்த விஷயத்தெல்லாம் பற்றி வீடியோ போடுங்க, எப்போ ராஜராஜ சோழனோட முகத்தை பற்றி வீடியோ போட போகிறீங்கன்னு வாரத்துக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த ஆதரவுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ரொம்ப நன்றி. அப்போ ஏன் ஒரு வீடியோ வரத்துக்கும் லேட் ஆகுது, ஏன்னா நாங்கள் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட் ஃபிலிம்ஸ், அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவன் தமிழன் திரைப்படத்துக்கான ஆராய்ச்சியும் போயிட்டுருக்கு. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சொல்கிற விஷயங்களை உண்மையாக ஆதாரத்தோடு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால தான் ஒரு வீடியோ போடுறதுக்கும் நாங்கள் நேரம் எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கு tcs.officials இன்ஸ்டாகிராம் அல்லது ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இது ட்ரங்க் ரேஷன் ஸ்டுடியோஸ், தஞ்சாவூர்.